ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீமியர் லீக் தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்காம் வெர்சஸ் அர்சனல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ப்ரீமியர் லீக் 2020-21 ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஃபுல்காம் வெர்சஸ் அர்சனல். டேட் டு டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 12 செப்டம்பர் சாட்டர்டே 5 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே எந்த இடத்துல வச்சு நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவன் காட்டேஜ் லண்டனில் வச்சு நடக்கு. எந்த டிவியில் ஒளிபரப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1லேயும் HDலேயும் ஒளிபரப்புவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்காம் டீமோட ஃப்ரமில் பார்த்தீங்கன்னா, வின்னு ட்ரா, வின்னு லாஸு, வின்னு. ஹோமில் பார்த்தீங்கன்னா, லாஸு லாஸு, வின்னு வின்னு லாஸு. இதான் அவங்களோட லாஸ்ட் 5 மேட்ச் நியூஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பிளேயர் ஸ்டேட்டஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரிலோ தான் கோல் கீப்பர். அந்த டீமோட கோல் கீப்பர் பார்த்திங்கன்னா அரிலோ. இவங்க 4 பேருமே டிஃபெண்டர்ஸு. இது வந்து பாசிபிள் டிஃபெண்டர் தான், ஆனால் இவங்க தான் கன்ஃபார்ம் டிஃபெண்டரானு லைன் அப்புக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மேட்ச்ங்கிறதால ஒரு ப்ரெடிக்ஷன் மூலமாக தான் எடுத்திருக்கு. டெட்டு, ஹெக்டர், ரியாம், பிரையன், இவங்க 4 பேருமே டிஃபெண்டரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிளில் எல்லா இதுலேயுமே சொல்லியிருந்தாங்க, அதால் 4 பேரையும் எடுத்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, மிட்ஃபீல்டர் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு, கயர்னி, நாகாட், ஒனோமா, இவங்க 4 பேருமே மிட்ஃபீல்டர் தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபார்வர்டில் ஆடுறது வந்து கவாலெரியோ அண்ட் மிட்டோவிக், இவங்க 2 பேரும் வந்து ஃபார்வர்டில் ஆடுவாங்க. ஸோ இதுதான் இந்த டீமு. கோல் கீப்பர் யார், அதுக்கடுத்து 4 டிஃபெண்டர் இருக்குது, அதுக்கடுத்து 4 மிட்ஃபீல்டர் இருக்காங்க, அடுத்து 2 ஃபார்வர்ட் பிளேயரில் இருக்கிறாங்க. இவங்க மோஸ்ட்டாக எப்படி இறக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4-3-2-1 இந்த இதில் தான் இவங்க எல்லா மேட்சுமே ஆண்ட மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், 4-3-7-8-9-10 பிளேயர் வருவாங்க. இவங்க இப்படி இந்த பொசிஷனில் தான் ஆடுவாங்க. 4 டிஃபெண்டரு, 3 மிட்ஃபீல்டரு, அதுக்கடுத்து 2 பேர் சைடில் ஆடுவாங்க, அடுத்து ஒரு ஃபார்வர்ட் பிளேயர். இப்படி தான் ஆடிட்டுருக்காங்க. யாரெல்லாம் இந்த டீமோட கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முக்கியமாக எல்லா மேட்சுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, மிட்டோவிக் தான் சூப்பரான பிளேயரு, டாப் கோலில் அதிகமாக இருக்கார் இந்த டீமில். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாகார்ட்டும் இருக்கிறாரு. நாகார்ட்டும் ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேவலியரோ பார்த்திங்கன்னா, அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இவங்க 3 பிளேயருமே கீ பிளேயராக எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அர்சனலோட ஃப்ரம் பார்த்திங்கன்னா, லாஸு, வின்னு 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 வின்னு, தொடர்ச்சியாக 5ல் 4 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க அர்சனல். ரீசெண்டாக எஃப்ஏ கப்பு கூட அடித்தாங்க. அதால் இந்த டீம் வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளேயர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா, யார் கோல் கீப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நினோ சலீபா தான் இந்த டீமோட கோல் கீப்பர். அடுத்து 4 டிஃபெண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங், ரென்னே, பெல்லரின், கெப்பாலஸ். யோ, இவங்க 4 பேருமே டிஃபெண்டர்ஸு பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இவங்கள விட நல்ல டிஃபெண்டர்லாம் இருக்காங்க இந்த டீமில். ஆனால் அவங்க இன்றைக்கி ஆடுவாங்களா இல்லையானுங்கிறது டவுட்ஃபுல் தான். அதால் இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு பாசிபிள் சொல்லியிருந்தாங்க. அடுத்து மிட்ஃபீல்டரில் யாரெல்லாம் ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹாஹா, மைட்லேண்ட், போப்பு, சாகா, இவங்க 4 பேருமே மிட்ஃபீல்டரில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, நியூஸ் வந்தது. இவங்களோடலாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறதால நம்மளால் எதுவுமே கரெக்டாக உறுதியாக சொல்ல முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா, என்கிட்டயே அடுத்து பார்த்திங்கன்னா, அபிமியாங். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃபார்வர்டில் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அபிமியாங்கை பற்றி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச் எல்லாமே கோல் அடிச்சுட்டு வராரு. நீங்கள் கேப்டனாக கண்டிப்பாக தாராளமாக இவரை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீமில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிமியா, என்கேட்டியா, சாகா, இவங்க 3 பேரையும் நீங்கள் தாராளமாக ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மிட்டோவிக், நாகாட், கவலரியோ, அபிமியா, என்கேட்டே, சாகா, இவங்க 6 பேரையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2 டீம்லேயுமே யார் அதிகமாக கோல் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் கோல் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிட்டோவிக் வந்து
26 கோல் ப்ளஸ் 3 அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அபிமியாங் பார்த்தீங்கன்னா 22 கோல் 3 அசிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. அப்போது அபிமியாங்கை விட இவர் நல்ல பிளேயர், ஆனால் இவங்க டீமை விட அர்சனல் டீம் நல்ல பிளேயருங்கிறதால நம்ம வந்து கேப்டனாக நம்ம வந்து அபிமியாங்கோட ட்ரை பண்ணலாம். நீங்கள் வைஸ் கேப்டனாக மிட்டோவிக்கை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு டீம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த டீம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து கோல் கீப்பர் வந்து அர்சனல் கோல் கீப்பரோட போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்காக இருக்கிற கோல் கீப்பரோடு தான் போகிறேன், அரிலோவோட. இப்போ வந்து ஃபேண்டஸியில் பாயிண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் ஜிஎல் டீம் எதுவுமே நான் தரலை. ஏன்னா எப்படி இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 2-3 மேட்ச் நான் விளாண்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் சொல்ல முடியும். அதனால் இப்போதைக்கு எஸ்எல் டீம் மட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கோல் கீப்பர் வந்து ஆப்போனண்டு வீக்காக இருக்கிற டீமோட கோல் கீப்பர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிஃபெண்டர்ஸுமே அர்சனல் டிஃபெண்டராக தான் இருப்பாங்க, ஏன்னா க்ளீன் ஷீட் எடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் இவங்க மூணுமே அர்சனல் டிஃபெண்டர் தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், பெல்லரின், ஹோல்டிங், ரென்னி இவங்க மூணு பேரையும் எடுத்திருக்கோம். வேறு யாரும் விளாண்டாங்களோ அவங்கள நம்ம ஒரு மிட்ஃபீல்டரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டிஃபெண்டரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து யாரெலாம் மிட்ஃபீல்டர்னு பார்த்தீங்கன்னா போப்பு, ஹாஹா, கவலரியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாலஸ், நாகாட். ஸோ இந்த 5 பிளேயரையுமே நம்ம வந்து மிட்ஃபீல்டராக செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாஹா, கெப்பாலஸ், போப்பு, கவலரியோ, நாகாட். ஸோ 5 மிட்ஃபீல்டர் கவர் பண்ணியிருக்கோம். இதில் யாராச்சும் அர்சனலில் இப்போதைக்கு 3 டிஃபெண்டர் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. யாராச்சும் ஒரு டிஃபெண்டர் ஆனால் நம்ம ஒரு மிட்ஃபீல்டரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டிஃபெண்டரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் வந்து ரெண்டுமே முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். 26 கோல் போட்டிருக்காரு இவர், 23 கோல் போட்டிருக்காரு, 3 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு இவரும், 3 அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. பார்த்திங்கன்னா தெரியும், மிட்டோவிக்கும் அபிமியாங்கும் தான் நம்ம. அதால் மோஸ்ட்டாக யாரை கேப்டனாக போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அபிமியாங்க தான் போட போகிறோம். வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், சம்டைம் இந்த டீம் தோத்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது, கோல் அடிக்கலைன்னா. அதால் நான் போப்பை ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாகாவை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஏதாச்சும் டிஃபெண்டரை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் வந்து போப்பை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ சேவ் டீம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என் டீம் பாருங்களேன், சொன்ன மாதிரி வீக்காக இருக்கிற கோல் கீப்பரை செலக்ட் பண்ணியிருக்கோம், க்ளீன் ஷீட் அடிக்கக்கூடிய டிஃபெண்டர் கவர் பண்ணியிருக்கிறோம், மிட்ஃபீல்டரு நல்லா ஸ்கோர் பண்ணுற மிட்ஃபீல்டரை கவர் பண்ணியிருக்கோம், ஃபார்வேர்டில் நல்லா இருக்கலே அதிகமாக கோல் அடித்த ஃபார்வேர்டு பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், கேப்டன் வந்து நல்லா அபிமியாங் 23 கோல் போட்டவரை ட்ரை பண்ணியிருக்கோம், வைஸ் கேப்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமில் நிக் போப்பை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய எஸ்எல் டீமு. ஃபைனல் டீம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல் மூலமாக வரும். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மறக்காமல். கமெண்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள். நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11.